வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அன்பர்கள் அனைவருக்கும் தமிழ் வணக்கங்கள் அன்பர்களே நமது தமிழ் யோகம் மூலமாக வாழ்வியல் சார்ந்த பல சிந்தனைகளை நாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் உடல் மனம் உயிர் சார்ந்த நிறைய சிந்தனைகள் அதேபோல நமது வாழ்வியல் சார்ந்த சிந்தனைகள் ஜோதிடம் சார்ந்த சிந்தனைகள் மருத்துவம் சார்ந்த சிந்தனைகள் இவை அனைத்தையும் இயற்கையின் அதாவது காந்த தன்மாற்றம் காந்த தத்துவம் இதன் அடிப்படையில் நாம் விளக்கி வருகின்றோம் இதே நிலையிலே அவ்வப்பொழுது இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் எப்பொழுது ஏற்படும் அது எந்த நிலைக்கு அது வெளிப்படும் என்பதையும் நாம் ஓரளவுக்கு அந்த வானியல் ஜோதிடம் என்ற அடிப்படையில் கணித்து வெளிப்படுத்தியிருந்தோம் அது சரியாக நடந்து வந்தது அதை நாம் உணர்வோம் போல் இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலே ரெண்டாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அந்த அடி அளவிலே நாம் இந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கையை அடிப்படையாக கொண்டு இது இந்த கொரோனா வைரஸின் அடுத்த நிலை தாக்கமாக மாறுமா அல்லது வேறு விதத்தில் இந்த இயற்கையின் சீற்றம் இருக்குமா என்று ஒரு ஆய்வை இருந்தோம் அப்பொழுது இது உலகத்தில் போராக மாறும் போர் என்பது வெளிப்படும் என்று நாம் சொல்லியிருந்தோம் அது பிப்ரவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து அந்த போருக்கு உரிய ஒரு சூழ்நிலை உருவாகும் என்றும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அந்த போர் என்பது அதீதமாக நடைபெறும் என்று பிப்ரவரி ரெண்டாம் தேதி நாம் சொல்லியிருந்தோம் இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது அது போர் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று கூறுங்கள் என்று சில பேர் என்னிடம் தொலைபேசியில் கேட்டார்கள் அதை இன்னும் கொஞ்சம் துல்லியமாக அதை கணித்து பார்க்க வேண்டியிருக்கிறது இது என்ன என்று சொன்னால் இதில் இந்த போருக்கு காரணம் ஜோதிட ரீதியாக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சனி மகரத்தில் தனது சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து கொண்டு செவ்வாயினுடைய அந்த நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது இவ்வாறு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி அந்த செவ்வாய் கிரகமும் மகரத்தில் வந்து உச்சமடைந்து அந்த சனியோடு இணைகிறது இதுதான் இங்கே பிரச்சனை இது ரெண்டும் இணைகிறது பிரச்சனை இல்லை ரெண்டும் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருந்து இணைவது ஒன்று அந்த சனி செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பது என்பது ஒன்று இதுதான் இதற்கு காரணமாக இருக்கிறது இந்த போருக்கு காரணமாக இருக்கிறது சரி இதை இப்பொழுது நாம் வேறு ஒரு கோணத்தில் பார்ப்போம் இந்த போருக்கான காரணம் என்ன எதற்காக இந்த போர் என்று நாம் அதை சிந்தனை செய்து பார்த்தால் இது இது ஒரு இயற்கையின் நிகழ்வு தான் இயற்கையின் சிற்றந்தான் எல்லாமே இயற்கையில் நிகழக்கூடிய ஒன்று தான் சொல்லுவார்கள் அல்லவா எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும் என்று கீதையில் சொல்லப்பட்டிருப்பது போல இந்த போர் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த போர் என்பது இரண்டு நாட்டுகளுக்கு இடையே என்று நமக்கு வெளிப்ப மேலோட்டமாக தெரிகிறது ஆனால் இதில் பல உலக நாடுகள் அனைத்தும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம ஆழ்ந்து அந்த செய்திகளை சிந்தனை செய்து பொழுது நமக்கு புரிகிறது அப்போது இப்போ உலகம் முழுவதும் இதில் அதை பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்போது இதில் இரண்டு நாடுகள் மட்டும் அதில் பாதிக்கப்படுவது இல்லை என்பது இப்பொழுது தெரிய வருகிறது இன்னும் இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் ரெண்டு மூணு நாளில் அது நிறைய தெரிய ஆரம்பிக்கும் அந்த நிலைக்கு தான் இப்பொழுது சென்று கொண்டே இருக்கிறது இப்போ இதற்கெல்லாம் காரணம் இருந்தால் இதுவும் ஒரு இயற்கையின் ஒரு நிகழ்வாகத்தானே நம்ம பார்க்க வேண்டும் ஆன்மீகத்தில் பார்க்கும் பொழுது எது நடந்தாலும் அது இயற்கையில் ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் நடக்கிறது என்பது தான் நமது அந்த இயற்கையோடு இணைந்த ஆன்மீகத்தில் நாம் புரிந்து கொள்வது எல்லாம் இறைவன் செயல் என்று சொல்வார்கள் அல்லவா நாம் எல்லாம் இயற்கையின் செயல் என்று சொல்கிறோம் என்ன இப்போது உலகம் முழுவதும் அந்த கொரோனா அலை வந்தது முதல் நிலை ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை மூன்று அலைகள் வந்தது அந்த அலைகள் வரும்பொழுதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் லாக்டவுன் என்று அனைத்தையும் மூடினோம் எதையெல்லாம் மூடினோம் அனாவசியமான அனைத்தையும் மூடினோம் அனாவசிய பயன்பாடுகள் அனைத்தையும் நிறுத்தினோம் போல் அனாவசிய பயன்பாடுகள் மட்டுமல்ல நாம் தவறாக நாம் செலுத்தி கொண்டிருந்த செய்து கொண்டிருந்த ஒவ்வொரு செயல்களும் நிறுத்தப்பட்டது அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று இயற்கையினுடைய ஒரு கட்டளை இதையெல்லாம் மாற்றி அமைத்துக்கொள்ளுங்கள் என்று அதையும் நிறுத்தப்பட்டது குறிப்பாக கோவில்கள் எல்லாம் மூடப்பட்டது நமது வழிபாட்டு முறையே மாறிவிட்டது உண்மையான வழிபாடு இல்லை எதிர்பார்ப்பான வழிபாடு அதீதமாக மாறிவிட்டது என்ற ஒரு நிலை மாற வேண்டும் உண்மையான வழிபாடாக மாற வேண்டும் போல் கல்வி என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதற்கான கல்வியாக இருக்கிறது அது உண்மையான கல்வியாக மாறவில்லை மாற வேண்டும் இதெல்லாம் இயற்கை என்ன பண்ணுது அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சுன்னா என்ன அர்த்தம் அதில் நாம் ஏதோ செய்ய வேண்டும் என்று அர்த்தம் இப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஒரு நோய் வருகிறது என்று சொன்னால் அப்போ நாம் ஏதோ தவறு செய்கிறோம் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு உணர்த்துவது தானே நோய் நாம் அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டு திருப்பி அதே தவறை செய்து கொண்டிருந்தால் அடுத்து பெரிய நோய் வருகிறது இதே போல தானே இங்கும் இது சிறிது சிறிதாக உணர்த்தி பார்த்தியது முடியவில்லை இந்த பெரிய ஒரு வைரஸின் மூலமாக உலகம் முழுவதும் உணர்த்துவதற்காக வந்தது இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை அந்த வீரியமான ஒரு பரவுதல் இருக்கும்போது மட்டும் லாக்டவுன் போட்டு எல்லாத்தையும் நிறுத்தினோம் எல்லாம் நிறுத்தி அத்தியாவசிய தேவைகள் மட்டுமே என்று அமைதியாக வாழ்ந்தோம் அப்பொழுது நமது நாட்டில் நோய்கள் குறைந்தது மருத்துவமனைகளில் அந்த கொரோனா தவிர மற்ற நோய்களுக்கு மருத்துவம் பார்ப்பது மிக மிக குறைந்தது ஏனென்று சொன்னால் அந்த ஆரோக்கியத்தை எடுக்கக்கூடிய உணவுகள் இல்லை ஆரோக்கியத்தை எடுக்கக்கூடிய எல்லாம் நின்றுவிட்டது அவன் அத்தியாவசியத்தை மட்டும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த விவசாயம் மட்டும் நடந்தது அதை மட்டும் செய்து கொண்டிருந்தான் அப்போது ஆரோக்கியமாக இருந்தான் அப்போது மனதினுடைய அலை சுழலும் அங்கு டென்ஷனாக பார்க்கக்கூடிய சூழல் குறைந்தது அமைதியாக இருந்தான் ஆனால் இப்பொழுது மீண்டும் என்னாச்சு மீண்டும் அந்த அலை முடிந்தவுடன் திரும்பவும் பழைய நிலைக்கு நூறு சதவீதம் வந்து இது இயற்கைக்கு தெரியும் நமக்கே தெரியும் போது இயற்கைக்கு தெரியுமா தெரியாதா இயற்கைக்கு தெரிந்து விட்டது அப்போ இவன் எப்போ செய்கிறான் அப்போ அந்த சமயத்துக்கு மட்டும்தான் மாறுறான் திருந்துறான் அதுக்கப்புறம் வந்து மாறுற மாதிரி தெரியல ஆ அப்படின்னு தெரியுது அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம அப்போது இப்போது உடம்புக்கு இப்போ வயிறு வலிக்குதுங்கிறப்போ மட்டும்தான் என்ன பண்ணுறது வடை சாப்பிட்றது இல்லை மாத்திரையை போட்டு வயிறு வலி நின்னோன்னே திரும்பி அதே வடையும் புரோட்டாவும் சாப்பிட்றான் இதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய செயல்கள் எல்லாம் இயற்கைக்கு முரணான செயல்களை நிறுத்துவான் என்று இந்த வைரஸ் மூலமாக இந்த இயற்கை எதிர்பார்த்தது ஆனால் இதை டெம்பரரியாக நிறுத்தினா பெர்மனெண்ட்டாக நிறுத்தின மாதிரி தெரியல அப்போ என்ன பண்ணும் இந்த இயற்கையை என்ன பண்ணுகிறது அடுத்த நிலைக்கு செல்கிறது இப்பொழுது பாருங்கள் இந்த இரண்டு போர் என்பது இரண்டு நாட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய போர் அதனுடைய காரணம் எதிலே தொடங்கியது ஆனால் உள்ளே சென்று 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 ஆய்ந்து பார்த்தால் அதற்குரிய காரணங்கள் பல காரணங்கள் இருக்கிறது அது ஏன் இந்த நாட்டுக்குள்ள அப்படி ஒரு சண்டை வந்தது என்று பார்த்தால் அதில் இந்த ஒரு இடத்தை வைத்துக்கொண்டு உலக நாடுகள் அனைத்தும் ஏதோ உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு நிலையை செய்வதாக ஒரு சூழல் இருந்திருக்கும் இந்த இயற்கை என்ன செய்யும் என்று சொன்னால் மனிதனுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் அப்போது இதற்கு யார் மன உணர்வில் தயாராக இருக்கிறார்களோ அவர்களை என்ன பண்ணோம் அவர்களை கருவியாக பயன்படுத்தி கொள்ளும் அப்படித்தான் இப்போ ஒரு மனிதனுடைய பதிவு கர்மவினை தீர வேண்டி இருக்கிறது தீர வேண்டிய காலம் என்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அவனும் ஒரு துன்பப்பட்டால் அது அந்த கர்மவினை தீரும் அப்போ துன்பத்தை கொடுப்பது யார் அதை யார் தேர்ந்தெடுப்பது அப்படின்னா துன்பம் கொடுக்க வேண்டும் என்று எவன் நினைத்து கொண்டிருக்கிறானோ அவனை இயற்கையே என்ன பண்ணோம் அங்கே ஒருத்தன் வந்து துன்பத்தை தாங்கிக்கொண்டு கர்மவனையை கழிய ரெடியாக இருக்கிறான் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி அவனை விடும் இப்படி தான் இந்த உலகத்துக்கு யார் அந்த என்ன அலைகளில் இருக்கிறார்களோ அவர்களை என்ன பண்ணிடும் தூண்டி விட்டுரும் அப்போ ஏதோ ஒரு வகையில் அது என்ன ஆகிறது இது உலகம் முழுவதும் பரவுகிறது இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் உலகம் முழுவதும் எல்லா பொருட்களின் விலையும் கூட போகிறது என்று சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் ரைட்டு எல்லா பொருட்களின் விலையும் கூட போகிறது அப்போ எது அதிகமாக கூடக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த அனாவசியமான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக கூடக்கூடியதாக இருக்கும் ஆனால் அந்த அனாவசியமானவைகள் எல்லாம் அனாவசியம்னு முழுக்க சொல்லிட முடியாது இன்றைக்கி டீசல் பெட்ரோல் கூடுது அப்படின்னு சொன்னால் அது அனாவசியம் என்று முழுக்க சொல்லிட முடியாது அதில் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் அனாவசியமாக இருக்கும் இல்லை ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அனாவசியமாக இருக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அத்தியாவசியமாகவும் இருக்கும் அந்த வண்டிகள் போய் வர்றதில் காய்கறிகள் உணவு தானியங்கள் வரக்கூடிய அந்த வண்டிகள் எவ்வளவு இருக்கிறது சும்மா ஊர் சுற்றுற வண்டிகள் எவ்வளவு இருக்கிறது இப்படி பார்த்தோம்னா ஒரு அறுபது பர்சன்ட்டு என்னாகும் அனாவசியமாகத்தான் இருக்கும் ஒரு நாற்பது பர்சன்ட் தான் அத்தியாவசியமாக இருக்கும் அந்த அத்தியாவசியத்திலையும் மிக அத்தியாவசியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்கும் அப்போ அதுவும் கூடத்தான் செய்யும் ஆனால் இந்த அனாவசியங்களை நிறுத்தும் போது இப்போ அனாவசியங்கள் ரொம்ப குடிச்சுன்னு அனாவசியங்களை நிறுத்தி நிறுத்திவிட்டால் இந்த அத்தியாவசியத்தினுடைய விலை கூடினாலும் நம்மளால் சமாளிக்க முடியும் அதனால் ஒன்றும் தவறு இல்லை அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா அன அத்தியாவசியத்துக்கு மட்டும் மனிதன் மாற வேண்டிய ஒரு சூழலை இது உருவாக்குகிறது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த கொரோனா ஆலை வந்தப்ப மட்டும் நான் நிறுத்தினோம் மற்ற நேரம் திரும்பி மாறிட்டோம் சொன்னோம் இல்லையா இல்லப்பா கொஞ்ச நாள் நீங்கள் இது மாதிரியே வாழ்ந்து பாருங்கள் அப்படின்னு இயற்கை மனிதனை மாற்றுவதற்கான அடுத்த ஒரு காரியத்தை எடுத்து இருக்கிறதோ என்று நாம் சிந்தனை செய்ய வேண்டியதாக இருக்கிறது இயற்கையின் அடிப்படையில் பார்த்தால் இது எல்லாமே மனிதன் அவன் இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியலுக்கு கொஞ்சமாக மாற வேண்டும் நூறு சதவீதம் மாறலன்னா கூட இப்போ என்ன அது அதை எடுத்துக்கொண்டிருக்கிறதை நிறுத்தவாவது செய்ய வேண்டும் அல்லவா இப்போ என்ன செய்யணும் அல்லதை தவிர்த்தலாத நிற்கணும் அல்ல அப்போ அந்த அடிப்படையில் அதை குறைப்பதற்கான ஒரு சூழல் வந்து கொண்டிருப்பதாகத்தான் தோன்றுகிறது அப்போ இந்த போருக்கான காரணம் என்ன மனிதன் தனது வாழ்விய வாழ்வை மாற்றியாக வேண்டும் அறநெறிக்கு மாற்றியாக வேண்டும் இயற்கையின் வழியில் செல்வதற்கான ஒரு சூழல் இங்கு ஏற்பட வேண்டும் அதற்கு இப்படி ஒரு அதீதமான ஒரு நிலையை எடுக்கும் பொழுதுதான் அவன் மாறுவான் என்று சொன்னால் அதையும் இயற்கை எடுக்க தயாராக இருக்கிறது ஏன் இப்படி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஒரு துன்பமான ஒரு அலையை கொடுக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்னால் மனிதனுடைய கர்ம வினைகளினுடைய தொகுப்பு வேண்டாந்தத்தில் நெருக்கமாக பெருகிவிட்டது அது அதிகமாகும்போது அது ஏதாவது ஒரு வகையில் அது தன்னை சமன் செய்து கொள்ள இவ்வாறு ஏதாவது ஒன்றை செய்துதான் ஆக வேண்டும் அப்போது இந்த கொரோனாவில் வரும்பொழுது இந்த இந்த அதனுடைய அழுத்தம் விடும் என்று நினைத்தோம் ஆனால் அது குறையிற மாதிரி குறைஞ்சது யாரும் மாறிய மாறி தெரியவில்லை மாறியதாக தெரியவில்லை எதையும் மாற்றியதாக தெரியவில்லை அவரவர்கள் மீண்டும் அதே காரியங்கள் அதே சூழ்நிலைகள் அதே இயற்கைக்கு முரணான செயல்கள் அனைத்தும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ இப்போ பாருங்கள் இப்போது பயோவார் அந்த பயோலேப் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய இப்பொழுது இப்போ இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய சண்டை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் கூட அந்த லேபெல்லாம் இருந்துட்டுருக்குங்கிறாங்க இப்போது இந்த மாதிரியான இடங்களிலிருந்து தான் இந்த வைரஸ் எல்லாம் நமக்கு வெளியில் வந்ததுன்னு சொல்கிறோம் அப்போ இந்த ஆராய்ச்சிகள் என்பது எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அதாவது ஆராய்ச்சிகள் எப்படி இருக்கலாம் என்று சொன்னால் இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி மனிதர்கள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் என்ன செய்யணுமோ அந்த ஆராய்ச்சிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல இப்பொழுது இருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் பெரும்பாலான ஆராய்ச்சிகள் ஒரு சாராரை அழித்து இன்னொரு சாரார் வாழ்வது அதீதமாக வாழ்வது என்பது போல ஆராய்ச்சிகள் இருக்கிறது அதாவது ஒரு பக்கம் நோயை உற்பத்தி பண்ணி விட்டுறது இன்னொரு பக்கம் நோய்க்கு மருந்தை கண்டுபிடிக்கிறது அப்போது இப்படி ஆராய்ச்சிகள் இது என்னென்ன வியாபாரமான ஆராய்ச்சிகளாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்போ அது இயற்கையினுடைய தண்டனையை உலகம் அனுபவித்துத்தானாக வேண்டும் அல்லது இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இந்த இயற்கையாகிய இறைவனையே சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி அப்படின்போது அதை உணர்வதற்கான ஆன ஆராய்ச்சி இல்லை அதாவது இயற்கையை உணர்வது என்பது வேறு அதை ஆய்வு செய்வது என்பது வேறு இறைவனை உணர்வது என்பது வேறு இறைவனை சோதனை செய்வது என்பது இறைவனையே சோதனை செய்யக்கூடிய அளவுக்கு மனிதன் உயர்ந்து விட்டான் அந்த நிலை தான் இப்பொழுது இங்கே உலகம் அடி வாங்கி கொண்டிருக்கிறது அப்போது அந்த இயற்கை என்பது அதீத சக்தி அது இறைவன் என்று வேண்டாம் இறக்கை இயற்கை என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இயற்கையினுடைய சக்தி என்பது பேராதார சக்தி இன்னைக்கு நாங்கள் இவ்வளவு ஆயுதத்தை வச்சுருக்கோம் அவ்வளோ ஆயுதத்தை வச்சுருக்கோம் இவ்வளோ ஆயுதத்தை வச்சுருக்கோம் அப்படின்லாம் நான் நிறைய சொல்கிறோம் இவ்வளோ பெரிய சக்தியை வைத்திருக்கிறோம் என்று சொல்கிறோம் இந்த இயற்கையினுடைய சக்தி புரிந்து கொள்ளாமல் கொண்டிருக்கிறோம் இந்த இயற்கையினுடைய சக்தி இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது சுற்றி கொண்டிருக்கிறது இந்த இயற்கையினுடைய சக்தி தானே அதுதானே இந்த பூமி மட்டும் ஒரு நிமிடம் அது சுழல்வதை நிறுத்திவிட்டு மீண்டும் சுழல் ஆரம்பித்தது என்று சொன்னால் இங்கு இத்தனை நாடுகள் இத்தனை நபர்கள் வைத்திருக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் ஒரு நிமிடத்தில் இந்த பூமியிலிருந்து வீசி எறியப்படும் அவ்வளவு பெரிய சக்தி இயற்கையினுடைய சக்தி அந்த இயற்கையின் சக்தியோடு நாம் என்ன செய்கிறோம் அதை ஆய்வு செய்து அதோடு போராடுகிறோம் என்ற ஒரு நிலைக்கு உயர்ந்து விட்டோம் அப்போ அந்த இயற்கையினுடைய சக்தி அதனுடைய வேலையை காண்பித்தது என்று சொன்னால் மனிதனால் தாங்க முடியாது அப்போது இந்த இயற்கையை ஒட்டி அதை உணரக்கூடிய ஒரு நிலைக்கு வர வேண்டுமே தவிர அதை ஆய்வு செய்ய வேண்டுமென்று மனிதன் சென்று விட்டான் இது ரொம்ப அதுதான் இதைத்தான் கலியுகம் என்று சொல்லுகிறார்கள் அப்போது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த போர் என்பதும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அந்த இயற்கையில் நாம் மனிதன் வாழ்வதற்கு வேண்டிய அந்த அத்தியாவசியங்களை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு வாழ்வதற்குரிய சூழ்நிலையை உருவாக்கி இந்த அனாவசியமான வாழ்க்கையை சற்று குறைப்பதற்கான ஒரு இயற்கை சிற்றம் என்றே நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த பார்வையில் நாம் பார்ப்போம் அனைவரும் இயற்கை உணர்ந்து கொள்வோம் இயற்கை நீதியை உணர்ந்து கொள்வோம் அந்த இயற்கை நீதியை உணர்ந்து அறநெறியில் வாழ்ந்து கொள்வோம் அறநெறி என்பது வேறு ஒன்றும் அல்ல நாம் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது யாரும் எல்லோரும் எல்லோரும் யாரும் யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது இயற்கையில் இருக்கக்கூடிய வளத்தை எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் யாராவது அந்த இயற்கையின் வளத்தை அனுபவிப்பதற்கு உடலாலும் மனதாலும் இளமையில் இருந்தால் அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் இவ்வளவுதான் அறநெறி இதை எல்லோரும் செய்து கொண்டிருந்தால் எதற்கு இந்த துன்பம் அதுதான் அந்த உணர்வை உணர்வதற்காக உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஒவ்வொரு நிகழ்வோம் நடக்கிறது என்ற ஒரு ஆன்மீக சிந்தனையை நாம் சிந்தனையாக சிந்தனை செய்வோம் இறை உணர்வு பெறுவோம் அறநறியில் வாழ்வோம் உலகம் முழுவதும் அமைதி பெறட்டும் அறநறி தலைக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்